உன் மனத்தில் உள்ளதை தெரிவியடா பார்க்கலாம். நான் அந்த காரணத்தை தெரிவித்தால் தாங்கள் கோபிக்க மாட்டீர்கள் தானே? எதற்காக அவடா கோபிக்க போகிறேன்? உன் அம்மாளானே தயக்கம் இல்லாமல் தெரிவித்து விடு. அம்மா, நான் அந்த பாட்டனாருடைய பாடசாலையில் கல்வி பயில்கின்ற காலத்திலே கல்யாணம் கேட்க பருவம் இல்லையடா மகனே. எதற்காக அம்மா அப்படி சொல்கின்றீர்கள்? நீ விளையாடுவதற்கு அம்மா சில விளையாட்டுப் பொருட்கள் தருகிறேனடா, வைத்து விளையாடிக்கொள்வாய் மகனே. நானோ திருமணத்தை பற்றி பேசுகின்றேன். தாயோ என்னை சிறுபிள்ளையாக விளையாட்டுப் பொருட்களை தர பார்க்கின்றாள். பார்ப்போம். காத்தவராயா? அம்மா, ஏடதன் காத்தினால் பழக நன்றோ பாடசாலை செல்வதாக இருந்தால் தாங்கள் மாமனாருடைய மகத்துவத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும். அம்மா, என்னடா நீ ஆண்டொரு நாள் பாடசாலை சென்று வாடா என்று சொன்னபோது பயம் பயமாய் இருக்கிறதம்மா என்று கேட்டாய். இன்று மகத்துவம் கேட்கிறாய். உன் மாமனார் வீர மகத்துவங்கள் எண்ணிலடங்காதடா மகனே. இருந்தாலும் ஒன்றென்றை நீ கேட்பதால் அம்மா தெரிவிக்கிறேன்டா மகனே. தெரிவிக்கிறீங்க தாயே? பொன்னாரே மகனே பட்டு வைக்கும் என் தாதா பட்டு வைக்கும் வந்த பொந்தகன் மகனே குந்தான மகனே நண்ட. அம்மா, பொன்னுருக்கி நகை வேலை செய்யுங்கள். அவர் பொண்ணை உருக்கி கொட்டாக வைத்துக் கொள்வார் என்று சொல்ல வந்தேன். வந்த நாராயணன் உந்தன் மா
கூடவா உனக்கு புரியவில்லை? அவர் மண்ணை தன் ஞான விரலால் தொட்டு நாமமாக வைத்துக் கொள்வார் என்று சொல்ல வந்தேனடா மகனே. அப்படியாமா? கேளடா மகனே. அப்படியானால் தெரிவீங்கள் தாய். கலப்பை மூனை மகனே தொட்டாரி சிறப்பாக தெரிவித்தீர்கள். ஆனால் எனக்கும் என்னுடைய மாமாவை பற்றி தெரியும் தாயே. அவற்றை நான் தங்களுக்கு தெரிவித்தால் தெரிவிக்கலாமா தாயே? என்னடா நீ மாமனாரின் மகத்துவத்தை கேட்டாய், தெரிவித்து அதன் பிறகு நானும் தெரிவிக்க போகிறேன் என்று சொல்கிறாயே, தெரிவிடா வார்க்கலாம். அம்மா அறிவன் அம்மா பெற்ற